ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சமைக்கிற சமையலெலாம் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதிகா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ப்ரவுன்ஸ் ஃப்ரை செய்யப் போகிறேன் இந்த ஃப்ரை நிறைய பேர் நிறைய டைப்பில் செய்வாங்க நான் செய்கிற டைப்பில் செஞ்சு காமிக்கிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் குறைஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் குட்டிஸ்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா அலசிக்கணும் ப்ரௌன்ஸை நான் ப்ரௌன்ஸ் வாங்கிட்டு வந்து மேலே இருக்க ஓடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தலையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் அது மட்டும் எடுத்தால் பற்றாது இதை மாதிரி நடுவில் பிளாக் கலரில் ஒரு மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும் அதையும் கிளீன் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் அதே மாதிரி எல்லா ப்ரௌன்ஸையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ப்ரௌன்ஸும் கிளீன் பண்ணிட்டேன் இதில் கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க எதுக்காக மஞ்சள் பொடி போடுறதுன்னா அது ஆன்டிசெப்டிக்கு கொரோனா டைம்னு இல்லை எப்போவுமே எங்கள் மாமியார்லாம் க்ளீன் பண்ணுவாங்க அதனால் நானும் க்ளீன் பண்ணுவேன் மஞ்சள் பொடியும் கல்லுப்பும் போட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா பிடி பிசைஞ்சு க்ளீன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு திரும்ப தண்ணியில் அலசிக்கணும் பாருங்கள் நல்லா அலசிட்டேன் ரெண்டு மூணு டைமு இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் பார்த்துக்கலாம் கட் பண்ண கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மைதா மாவு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மிளகுத்தூள் ஒரு பிஞ்ச் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் தேவையான அளவு உப்பு லெமன் ஜூஸ் கால் டீஸ்பூன் ப்ரௌன்ஸை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெப்பர் பவுடர் அரிசி மாவு மைதா மைதா கான் கார்ன்ஃப்ளேவர் சில்லி பவுடர் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா ஃபுட் கலர் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பந்தான் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம் ஊறட்டும் ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நான் கேஸில் கடாய் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ஊறிடுச்சு மசாலா ஃபுல்லாக ப்ரவுன்ஸில் ஊறிடுச்சு எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு பாருங்கள் பொரிச்சிக்கலாம் இந்த ப்ரௌன்ஸ் ஃப்ரை சாம்பார் ரைஸ் ரசம் ரைஸுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் திருப்பி போட்டுக்கலாம் ஓரளவுக்கு வெந்திருச்சு எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பராக வெந்திருச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா ப்ரவுன்ஸையும் வறுத்து எடுத்துக்கலாம் ப்ரௌன்ஸ் போடும்போது பார்த்து போடுங்க இல்லைனா கையில் எண்ணெய் தெரிக்கும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் நான் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நல்லா விந்துடுச்சு ப்ளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சாதமும் ரெடியாக இருக்குது ப்ரௌன்ஸ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கலர்ஃபுல்லான டேஸ்டான வாசனை நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதிகா சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்